हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைப்பூ பருப்பு சுளி அதுக்கு தேவையான பொருள் வாழைப்பூவை கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் 1/2 கப் தோரம் பருப்பு 1/2 கப் கடலை பருப்பு ரெண்டு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் பெருங்காய பொடி 1 ஸ்பூன் ரெட் chili பவுடர் தேவையான அளவு உப்பு தாளிச்சுக்கொட்டை கடுகு உளுத்தம் பருப்பு கருகப்பிலை வாழைப்பூவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் கொஞ்சமாக மோர் ஆட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டு வச்சா வாழைப்பூ கருக்காமல் இருக்கும் இல்லைன்னா நறுக்கி அப்படியே வச்சோன்னா கருத்து போயிடும் அதனால நறுக்குனதும் அதை உடனே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதில் கொஞ்சமாக மோரை ஆட் பண்ணி அதில் போட்டு வச்சோன்னா கருக்காமல் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த வாழைப்பூவை ஒரு வாணலியில் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணியோட இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம ஊற வச்சுருந்த தோரம் பருப்பும் கடலை பருப்பும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன் இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் காரப்பொடி 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதை இப்போ இட்லி தட்டில் வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச பருப்பை ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு எல்லாத்தையும் வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வாழைப்பூ நல்லா வெந்தாச்சு பருப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பருப்பு நல்லா வெந்தாச்சு இதை எடுத்து ஆற வச்சுருக்கேன் இதை ஆறுனதும் உதுத்துட்டு பார்ப்போம் நம்ம வேக வச்ச பருப்பு நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு விப்பர் மோடில் பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி உதிரு உதிராக வந்திருக்கு கையிலையும் உதுத்துக்கலாம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அப்படி உதுத்து விடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு விப்பர் மோட்டில் பண்ணால் நல்லா ஈவனாக எல்லாம் உதிர்ந்து வந்துடும் இப்போ பருப்பு சுளி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு வெடித்ததும் உளுத்தம் பருப்பு கருகப்பிலை இப்போ இதில் உதுத்து வச்ச பருப்பும் ஆட் பண்ணியாச்சு இதை ஒரு 2 மினிட்ஸ் இதில் வதக்கிட்டு நம்ம வாழைப்பூவை வேக வச்சிருந்த வாழைப்பூவையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் பருப்பு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சாச்சு இப்போ இதில் நம்ம வாழைப்பூவை ஆட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சேர்ந்து வதக்கிட்டால் நம்ம பருப்பு சுளி ரெடி வாழைப்பூ ஆட் பண்ணி ஒரு குக் பண்ணியாச்சு நம்மளோட டேஸ்டியான வாழைப்பூ பருப்பு சுளி ரெடி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மெத்தடில் நம்மளுக்கு நிறையா எண்ணெய் தேவைப்படாது பருப்பு சுளிக்கு ஏற்கனவே நான் இட்லி தட்டில் வேக வைக்காமல் பருப்பை எப்படி வதக்கி உசுளிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த மெத்தட்க்கு கொஞ்சம் நிறையா எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இந்த மெத்தடில் எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது ஸோ அந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ எந்த மெத்தட் வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம் நம்மளோட டேஸ்டியான வாழைப்பூ பருப்பு சுளி ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்